வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் பணம் செல்வம், இது நிறைய டைட்டில் கேட்டிருப்பீங்க. ஆனாலும் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்தீங்கன்னா தான் இதோடைய முழு விவரம் தெரியும். நீங்கள் வீடியோக்குள்ளே வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்கு இல்லையா, கஷ்டப்படுற குடும்பங்களில் யாராவது இறந்துட்டா அந்த இறப்புக்கு நம்ம போவோம். நம்ம நிறைய இறந்து போன தெரிஞ்சவங்களுக்கு யாருக்குன்னா இறந்து போனதுக்கெலாம் நம்ம போவோம் இல்லையா. அப்படி போகும்போது ஒரு மாலையை வாங்கி போட்டு வர்றது வழக்கம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு. அதோடு இருக்காதிங்க, உங்களால் முடிஞ்ச பண உதவி செய்யுங்க. ஒரு 1000, 2000, 5000, 10000 கொடுங்க. கடனாக இல்லை, அவங்க கடனாக கேட்டால் கடனாக கொடுக்கலாம், அது வேறு விஷயம். நீங்கள் வந்து விரும்பி இந்த மாதிரி பணங்கள் கொடுங்க. அதுக்கும் வழி இல்லைன்னா பரவாயில்ல, உடல் உழைப்பு பண்ணிட்டு வரலாம். இது பெரிய மனிதாபிமானம், பெரிய புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பணம் பொருள் சம்பந்தமாக நிறைய வீடியோ அள்ளி தெளிச்சிட்டோம். இருந்தாலும் இன்னும் புது புது விஷயங்கள், ஏன்னா சிலது சில பேரால் செய்ய முடியாது, சிலது சில பேரால் செய்ய முடியாதுன்னு இருக்கும்போது அதனால் மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் நமக்கு பணம் செல்வங்கள் சேர்றதுக்கு அப்படின்னா, ஜீவராசிகளுக்கு, எந்த ஜீவராசிகளுக்கு நாம் உதவி செய்தால், எந்த ஜீவராசிகளுக்கு நாம் உணவளித்தால் நமக்கு செல்வங்கள் பெருகும் அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான இடத்துல இருக்கிறது மொத்தம் மூணே மூணு தான். முதல்ல கிளி. இந்த கிளிக்கு உணவளித்தால் நமக்கு ரொம்ப பெரிய விசேஷம், அனுகிரகம் ரொம்ப. அது கதையே சொல்லிடலாம், யார் கிளியாக மாறினா இறந்து கிளியாக மாறியே மேலோகத்துக்கெலாம் போயிட்டு வந்து அனுகிரகம் பண்ணதெல்லாம் வரலாறு கதையெல்லாம் பெருசாக போயிடும். வேணாம், கிளிக்கு உணவு கொடுங்க, அத்தனை யோகங்கள் அத்தனை அம்சங்கள் நமக்கு வந்து நடக்கும். ரெண்டாவது புறா, அதாவது சில உயிரினங்களை கொன்றால் சப்த ஜென்மா பாவம் வரும்னு சொல்லியிருக்கேன். சப்த ஜென்மம், 7 ஜென்மாவுக்கு பாவம். அதில் பார்த்தா எல்லாத்துக்கும் அப்படி கொடுக்கலை, அதில் புறாவுக்கு இருக்குது. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய புறாவை நம்ம கொண்டுட்டோம்னா சப்த ஜென்மா பாவம், 7 ஜென்மாவுக்கு பாவம் இருக்குது. அது மாதிரி அந்த புறாவுக்கு நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு செல்வப்பெருக்கு ஏற்படும். ஏன்னா புறாவுடைய வரலாறு, புறா கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. ஒன்று, இப்போ புராண காலத்துலேருந்தே புறாவுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. ராஜாக்கள்லாம் அதுக்கு அனுப்பி தூது அனுப்பினதாலலாம் வரலாற்று கதைகள் இருக்குது. அதனால் புறாக்கு சரி, இந்த ரெண்டு பறவைகள், இது ரெண்டுத்துக்குமே நீங்கள் உணவு கொடுக்கறதுனால ரொம்ப பெரிய புண்ணியம், நல்லது அது. மூணாவது இன்னொரு ஜீவராசி இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, கழுதை. கழுதைக்கு உதவி, அதாவது உணவு கொடுத்தீங்க அப்படின்னா பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேர் கழுதையோட ஃபோட்டோவை மாட்டிட்டு வீட்டு வாசலில் என்னை பார் யோகம் வரும்னு போட்டிருப்பாங்க. அது முழுக்க முழுக்க போய், அதுக்கும் பொதுவான விஷயத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. கழுதைக்கு உணவு கொடுத்தால் யோகம் வரும். கழுதையை உத்து பார்த்தா இல்லை, அப்படி பார்த்தா 1000 பேர் ஃபோட்டோ வாங்கி வச்சுக்கின்னு அதை அப்படி உத்து பார்த்துட்டு உடனே யோகம் வரும்னு போவாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான கருத்து. கழுதைக்கு உணவு தான் கொடுக்கணும், அதாவது அதுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகம் வரும். இந்த லாஜிக் நல்லா இருக்கா? ஃபோட்டோவே, கழுதையோட ஃபோட்டோ வீட்டில் வச்சுட்டு உத்து பார்த்தா யோகம் வரும்னு சொல்கிறது நல்லா இருக்குதான் நீங்களே முடிவு பண்ணிங்க. எது நல்லா இருக்குது, ஓரளவுக்கு எது லாஜிக் வருது, எதை எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அநேகமாக நான் சொன்னது எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபோட்டோவை உத்து பார்க்கறதுனாலயோ ஃபோட்டோவை மாட்டுறதுனாலையோ கழுதை படத்துக்கு எந்த ஒரு சக்திகளும் கிடையாது. ஆனால் கழுதைக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அந்த அனுகிரகம் வரும். ஏன் கிளியாவது நீங்கள் யோசிக்கலாம், கிளியாவது வந்து சாமிக்கிட்டலாம் இருக்குது, இறந்து போய் அது அவதாரம்லாம் எடுத்துருக்குறாங்க, அதனால் அது கொடுத்தா ஓகேப்பா. புறா வந்து புராண காலத்துலேருந்தே இருக்குது, அதனால் அதுக்கு உணவு கொடுத்தா நமக்கு பணம் செய்யலாம். கழுதை எங்கே வருது, அதுக்கு உணவு கொடுத்தா நமக்கு எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பெருசாக போயிடும். இருந்தாலும் சின்னதாக சொல்லிடுறேன், கழுதை என்பது, அதாவது ஈனப்பிறவிகள்னு சொல்கிறோம் இல்லையா, நீ ஒரு ஈனப்பிறவின்னு சொல்லி திட்டுவாங்க. அந்த மாதிரி ஈனப்பிறவிகளில் உள்ளதில் பன்றி, கழுதை, இந்த மாதிரி ஒரு 4-5 மிருகங்கள் சேரும். இந்த நீர் யானை இதெல்லாம் வந்து ஈனப்பிறவிகளில் வர்றது தான், அது அப்படி வர்றது தான் கழுதையும். பன்றியாவது ஈனப்பிறவி எடுத்து அதை மனிதன் வந்து அதை வெட்டி தின்றானே தவிர அதோடு வந்து ரொம்ப உறவு வச்சுக்கிறது கிடையாது. ஆனால் கழுதை ஈனப்பிறவியில் தான் இருந்து அதை மனிதன் உறவோடு இருப்பான், அதை வச்சுக்கின்னு, அதுக்கு மூட்டை சுமக்க வச்சுக்கின்னு, அதை சங்க அப்படி அப்படி போயிட்டே இருக்கும். அது மாடுகளும் கூட நமக்கு வந்து வண்டி பூட்டி வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரினாலும் அதுக்கு ஒரு கௌரவம் இருக்குது, ஆனால் கழுதைகளுக்கு கௌரவம் கிடையாது. யாராவது பாடினா கழுத வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதை அதிகமாக கேவலப்படுத்தி பேசுகிறதுனால அதுக்கு ஒரு ஈனப்பிறவி ஜீவன். அந்த ஈனப்பிறவி ஜீவன், ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாமிக்கு இது வந்து வாகனமாகவும் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். அந்த ஈனப்பிறவியுடைய இதுக்கு நீங்கள் உணவு, அதைக்கும் ஒரு மரியாதை கொடுத்து உணவளித்தால் யோகங்கள் பெருகும். இன்னொரு ஒரு விஷயம் கூட இருக்குது,
பசுமாட்டுக்கு பாருங்கள், நமக்கு வந்து அதுக்கு தண்ணி தெளித்து அதுக்கு உடம்பெல்லாம் அலம்பி விட்டுட்டு, குறிப்பாக பசுமாட்டுடைய பின்புறம் வால் பகுதியில் வந்து அலம்பி பொட்டு வச்சு சாமி கும்பிட்டா லக்ஷ்மி அங்கே இருக்கா அப்படின்னு லக்ஷ்மி கடாட்சம் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கழுதைக்கும் இது மாதிரி செய்யலாம். செய்து வணங்கினால் ஈன யோகம்னு, அதாவது அசுப யோகத்தில் ஈன யோகம்னு ஒன்று இருக்குது, அதாவது கெட்ட யோகம்னு சொல்லுவாங்க, அந்த கெட்ட யோகம் விலகிடும். ரொம்ப கழுதையை வச்சு நிறைய டாபிக் நம்ம பண்ணலாம், இப்போ குறைவு நேரம். அதனால் கழுதைக்கு உணவு கொடுத்தீங்க, உங்கள் கண்ணில் கழுதை பட்டுருதுன்னா நீங்கள் விட வேண்டாம். கழுதையை ஃபோட்டோவை வச்சுன்னு பார்த்து யோகம் வரும்னு உட்காந்து ஏமாந்துட்டுருக்கிறத விட, கழுதையே கிடச்சதுன்னா கடகடன்னு போய் ஒரு பழங்களும் ஏதோ ஒன்று அது ஏதாவது திங்கிற மாதிரி எதனா ஒன்று வாங்கி வந்து கொடுத்தீங்கன்னா அது தின்னுட்டு கிடப்போம். அப்படியே உங்களுக்கு அசுபயோகங்களும் குறைஞ்சி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மூன்றை நீங்கள் செய்தால் வீட்டில் பணம் பெருகுதல். சும்மா வார்த்தை சொல்ல தெரியுமா, பானப்பணியாக வீட்டில் வந்து பணம் பெருகுச்சு எங்கள் குடும்பத்தில், பானப்பணியாக நாங்கள் வச்சு ஆண்டு அனுபவித்தோம். அதெல்லாம் செல்வத்தை வந்து பானப்பணியாக வச்சோன்னு வார்த்தைகளில் சொன்னது உண்டு, ஆனால் அப்படிலாம் வச்சுருந்தாங்களான்றது நமக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பிரச்சனை தீர்ற அளவுக்காவது நமக்கு வசதியை கொடுக்கும் இந்த அந்த மூன்று ஜீவன்களுக்கு கொடுக்கும்போது. அதனால் நான் சொன்னதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.